அண்ட் சார், இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் நிறைய வந்து ஷார்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருக்கும் எடுத்திருக்கீங்க. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஷார்ட் இல்லை இந்த சீன் நான் வந்து என்னால் மறக்கவே முடியாது லைஃப் டைமில், எனது எப்போவுமே நான் செரிஷ் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சீன் இருக்கா சார்? எல்லா படத்துலையும் ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே டிஃபிகல்ட்டி. நான் உதாரணத்துக்கு சொன்னால் பிளாக் ஃப்ரைடேன்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து சூசைட் பண்ணிக்கணும். ஓகே. அது எப்படின்னா ஒரு பீச் ஓரமாக ஒரு தனி கார் இருக்கும். தட் சூசைட் ஹேப்பன் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்ட் அரௌண்ட் 4:35 இந்த மார்னிங். ஸோ அப்போ அந்த காரும் எனக்கு தெரியணும். அவர் சூசைட் பண்ணிக்க போகிறதுனால ஹெட்லைட் போடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து அந்த சன் வந்துட்டுருக்கும், கொஞ்சம் லேஸாக அதோட கிளிம்ஸ் தெரியணும். பட் அவர் சூசைட் பண்ணிக்கிறது தெரியணும், ஹி ஹஸ் டு ஷாட் ஹிம்செல்ஃப். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எல்லாமே யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஃப்ளாஷ் செக் பண்ணிருந்தார், அந்த ஃப்ளாஷை கொடுங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் சொல்லும்போது ஆக்ஷன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த ஃப்ளாஷை கிளிக் பண்ணுங்கள், அந்த ஃப்ளாஷோட பட்டனை, ஃப்ளாஷ் வரும். அப்போது நான் ஃபில்ம் அந்த ஷட்டர் சிங்க் ஆகும்போது, அந்த ஃப்ளாஷ் ஷட்டர் சிங்க் ஆகும்போது ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். நான் சிங்க் ஆகும்போது தெரிஞ்சதுன்னா தெரியாது. ஏன்னா அந்த ஷட்டர் மூடுது இல்லையா, மூடும்போது ஃப்ளாஷ் வந்துச்சுன்னா அப்போது ஃபில்மில் இம்போஸ் ஆகாது. அது ஓப்பன் ஆகும்போது வந்தால் இம்போஸ் ஆகும். இதோட டைமிங் யாராலையும் கேல்குலேட் பண்ண முடியாது. நாங்கள் சொன்ன ஒரு நாங்கள் ஒரு ஒரு 20 seconds 25 seconds ரோல் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் எவ்ரி 5 seconds நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டே இருங்க சரினு சொல்லி அந்த மாதிரி முடிஞ்சு எடுத்தாச்சு. அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எங்கே வந்ததுன்னு, மூணு இடத்துல வரல, கடைசியில் 2 இடத்துல வந்திருந்தது. ஸோ அதை தான் நாங்கள் அந்த படத்தில் ஷார்ட்டாக யூஸ் பண்ணுவோம், பிளாக் ஃப்ரைடே படத்தில். அது ரொம்ப டஃப் டாஸ்க். ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்ன 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 விஷயம் தான், பட் அந்த டெக்னிக்கல் இதில் மாட்டும் சிலது. ஸோ அது மாதிரி அந்த நேரத்தில் வந்து அது நீங்கள் எதிர்பார்த்து வராமல் கூட போகலாம். ஓகே சார், இப்போது நட்டி சாரை பற்றி வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சினிமோட்டோகிராஃபராக ஆகட்டும், ஒரு ஆக்டராக வந்துட்டு நிறைய இடத்துல நீங்களும் வந்துட்டு பேசியிருக்கீங்க. பட் நடராஜன் சுப்பிரமணியம் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள், அதாவது ஓல்டு மெமரிஸ்ன்னு வாங்கலை சார், சின்ன வயசில் வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். நடராஜன் சார் அவரோட நேட்டிவ் எங்கே, எப்படி இருந்தார் சின்ன வயசில்? ஒன்றும் இல்லைங்க, வழக்கம் போல் எல்லா பசங்களும் மாதிரி தான். எனக்கு சொந்த ஊர் பரமக்குடி. ஓகே. நான் படித்தது அங்கே இளநிலை ஆதார பள்ளின்னு ஒரு ஸ்கூலில் தான் 2ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அப்புறம் அப்பா இல்லை இங்கே போதும் எல்லா சிட்டி கூட்டு வந்து எங்கள் சித்தப்பா இருந்தார் நாகராஜன் சொல்லிட்டு, அவர் இப்போ உயிரோடு இல்லை. ஓகே. அன்ஃபார்ச்சுனேட். ஸோ அவங்க வந்து பசங்களை இங்கே, அவர் இங்கே ஒரு கம்பெனியில் மேனேஜர் ஒர்க் பண்ணிருந்தார். அவர் வந்து பசங்களை இங்கே அனுப்புங்க, ஸ்டடீஸ்க்கு நான் இங்கே இது பண்ணிக்கிறேன், அங்கே அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியல எனக்கு அப்படின்னாரு. ஏன்னா எங்கள் அங்கே பரமக்குடியில் வந்து அப்போ பெருசாக வளரலை. ஸோ இங்கே படிக்கிறதுக்காக வந்தோம். அப்புறம் இங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் அப்படி வந்தது தான், படித்ததெல்லாம் இங்கே தான், சென்னையில் தான். ஓகே சார், இப்போது எனக்கு இன்னொன்று என்னென்னா, உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட் வந்துட்டு கிரிக்கெட் சார். இந்த சின்ன வயசுலலாம் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்லாம் நம்ம வந்துட்டு ஆடுவோம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் இருக்கா சார்? நான் எந்த தெருலெல்லாம் நாங்கள் கொடுத்துனா இருந்தோமோ அந்த தெருவில் எல்லா நேபர்ஸ்கிட்டையும் திட்டு வாங்கியிருக்கேன். காரணம் கிரிக்கெட் ஆடி கண்ணாடியை உடைக்கிறது, ஜன்னல் உடைக்கிறது, ஏதாவது போகிறவங்க மேலே பட்டுறது. கிரிக்கெட் இடாமல் இருக்க முடியாது. நல்ல வேலை அப்போல்லாம் டென்னிஸ் பாலில் தான் ஆடுவோம், அதனால் பெருசாக ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. பட் அது இது பண்ணாமல் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லை, கில்லி தாண்டு கூட விளையாடிக்கோங்க, என்ன பண்ண முடியும் சரி? அந்த டைமில் அந்த ஸ்ட்ரீட் தான். அப்போல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது, எங்களுக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஸ்கூலை விட்டுட்டு வந்த அடுத்த செகண்டரி ஸ்ட்ரீட்டில் தான் இருப்போம். அதே மாதிரி 6:30 வீட்டுக்குள்ளே போகலன்னா வீட்டிலேருந்து குரல் வரும். அப்போ கரெக்டாக கூப்பிடுவாங்க, டேய் உங்கள் அம்மா தேடுறாங்க போ அப்படின்னு, அந்த டைமுக்கு போகணும். ஸோ அந்த வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. சூப்பர் சார். அண்ட் சார், இப்போது ஒருவேளை நட்டி சார் சினிமாவுக்கு வரல அப்படின்னா நடராஜன் சார் என்னவா ஆயிருப்பார் லைஃப்பில்? என்ன தெரில, ஏதாவது படிச்சிருப்போம், எங்கேயாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்வோம். என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன என்ன படித்து முடித்தோமோ அதுக்கான ஜாப் எங்கேயாவது கிடச்சிருக்கோம், அதை வேலை செஞ்சுருப்போம். ஏதோ ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சா சார், நான் எனக்கு இதுவாக இருக்கணும் இதுவாக ஆகலாம் அப்படின்னு? கிரிக்கெட் சினிமா ரெண்டு தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்போது. ஓகே. ஸோ இது ரெண்டு தான் அப்போ வந்து நாங்கள் வென் வியர் எங் இது தான், இது ரெண்டு தான் எங்களை புல் பண்ண ஒரு ஒரு விஷயம். ஸோ ரெண்டுத்தில் எல்லாம் ஒன்று இருக்கணும், சினிமாவில் இருக்கும். ஓகே சார், இப்போ நீங்கள் ரெண்டு பார்த்து நீங்கள் வந்து சொன்னீங்களே சார், இப்போ வீட்டில் நம்ம வந்துட்டு என் வீட்டிலலாம் சார் ஃபஸ்ட்டு மீடியாக்குள்ளே வந்துட்டு போகும்போது லைட்டாக பயப்பட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போது ஒரு ரெண்டு பாத்துன்னு எடுத்துக்கோங்க, கிரிக்கெட்டர் ஆகிறேன் அப்படின்னு வந்து உங்கள் வீட்டில் வந்துட்டு போய் சொன்னாலோ, இல்லைனா வந்துட்டு சினிமா அப்படின்னு வந்து சொன்னாலோ, டெஃபினட்டாக ஒரு பயம் ஒரு பதட்டம் வீட்டில் இருந்திருக்கும்ல சார், அது எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? ரெண்டுமே எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. ஆ, கிரிக்கெட்னா வந்து நீ என்ன பெரிய, அப்போது வந்து கபில் தேவ்லாம் வந்து பெரிய பொசிஷனில் இருக்க, ஸ்ரீகாந்த் சார் அதெல்லாம் அவங்களாம் இருக்கிற டைமு, கபில் தேவ் சார் ஸ்ரீகாந்த் சார்லாம். ஸோ நீ என்ன பெரிய ஸ்ரீகாந்த் ஆகிட போறியா இல்லை கபில் தேவ் ஆகிட போறியான்னு, உனக்கு கோச்சிங் அனுப்புறது அதுக்கு எக்கச்சக்கமாக செலவாக உண்டா, இதை மறந்துடு அப்படி தான் முதல்ல வீட்டில் திட்டுவாங்க. சரி பரவாயில்ல படி,
அது ஒன்று. அந்த வார்த்தையை கேட்டால கொஞ்சம் கசகம், இப்போ பத்தாவும் பண்ணி சொல்கிறாங்கடா அப்படின்னு இருக்கும் அது. அதுக்கப்புறமா வந்து நம்ம மனசுக்குள்ளே சினிமா இருந்தது. அப்புறம் ஒரு டைமில் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு தெரியாமலே போய் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது ஒரு இடத்துல ஷூட்டிங் நடந்திருக்கு, எதிர்த்து இப்படி வேடிக்கை பார்த்துருக்கேன், அதில் நானும் இந்த மாதிரி தெருமாக்குள்ளே பிடிச்சிட்டு நின்ன ஒன்று, நீங்கள் போ எங்கே துறை போனீங்களா படிக்க போனீங்களா? ஆமாம் படிக்க போனேன், இந்த மாதிரி நடந்த மாதிரி இருந்தது. பலாரும் ஒரு அற விட்டார், ஏண்டா நான் வந்து உன்னை படிக்க அமைச்சா ரோட்டில் ஏதோ கையில் பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறேன், நான் அந்த இடத்துல பார்த்துக்கணும், என்ன உன் பிரச்சனை? இல்லை எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு, நான் இதுதான் பண்ணணும். அப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சம் யோசித்தார், சரி உனக்கு ஒரு ஒரு வருஷம் டைம் தரேன், நீ வந்து அதை கண்டினியூ பண்ணு, அதில் உனக்கு ஏதாவது மைலேஜ் கிடைக்குதான்னு பாரு, ஆனால் ஒரு வருஷம்தான், அது கிடைக்கலன்னா நான் வந்து திருப்பி கெட் பேக் டு ஸ்டடீஸ் அண்ட் ஃபினிஷ் வாட் எவர் சப்போஸ் டு பி டன். அது இதுதான் என்னால் பர்மிஷன் உனக்கு கொடுக்க முடியும், இதை உன்னால் பண்ண முடியுமா? இந்த ஒரு வருஷம் வேணால் நீ எதுலேயோ ஃபெயில் ஆனால் அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன்னு நினச்சிக்கிறேன் நான் ரெண்டு. எங்கள் அப்பா சொன்னார், சரிப்பா எனக்கு கொடுங்கன்னு. அதே ஆல்மோஸ்ட் அந்த ஒரு வருஷம் முடிகிற டைமில் வந்து எனக்காக வந்து ஒரு கார் வந்து நின்றுச்சு, இந்த மாதிரி வந்து நட்ராஜ் வந்து ஷூட்டிங்க்கு வரணும், வந்து கார் வந்திருக்கு. அப்போது எங்கள் அப்பா, நான் குளிச்சுட்டு இருந்தேன் அப்போது, குளிச்சிக்கிறான் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் எதிர்ச்சியாக உள்ளே போனார் எங்கள் அப்பா, எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், அவன் ஏதோ உருப்படியாக பண்ணுறான்னு நினைக்கிறேன், அதனால தான் வண்டி அனுப்பிச்சிருக்காங்க, இல்லைன்னா அனுப்ப மாட்டாங்க, அவன் அதை கண்டினியூ பண்ணிட்டோம், கூடவே முடிஞ்சால் ஸ்டடீஸையும் கண்டினியூ பண்ண சொல்லுவோம் பிள்ளைய அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். ஸோ அப்படி நடந்தது தான். அந்த படிப்பை மட்டும் விடவே மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. சார் இப்போ என்ன சார் சொல்கிறாங்க? ஏன்னா இப்போ பேர் புகழ் பயங்கரமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்களோ, டு பி ஆனஸ்ட் வந்துட்டு இந்தியா முழுக்க அவங்களுக்கு இது ஒரு சாதாரணமான விஷயந்தான். ஓகே, அவங்களுக்கு ஏதோ பண்ணான் ஏதோ பண்ணுறான் போல இருக்குது, அப்படி தான் எங்கள் அப்பா எடுத்துப்பாரே தவிர, எங்கள் அம்மாவும் அப்படி தான் எடுத்துப்பாங்களே தவிர, ஏதோ உருப்படியாக பண்ணுறான் அவ்வளோதான் அவங்களுக்கு மைண்டில் இருக்குமே தவிர வேறு எதுவும் தெரியாது. அவங்க இந்த புகழ் இதை பற்றிலாம் அவங்களுக்கு வந்து என்ன இருந்தாலும் நம்ம பையன் அவ்வளோதான், கெட்டு போகக்கூடாது, நல்ல பையனாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. இல்லை சார், இப்போது சில டைம் வந்துட்டு இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு போவீங்களே சார், அப்போ அப்பா கிட்ட சொல்கிற ஒரு தருணமெல்லாம் இருக்கும், பையனோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தேன், பையனோட ஆக்டிங் வந்துட்டு பார்த்தேன் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் கூட ஃபோட்டோலாம் எடுப்பாங்களே சார் அந்த டைமில் அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன், அப்போ அப்பாக்குன்ற ஒரு 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 பெருமை, ஒரு கெத்துன்ற ஒரு விஷயம் இருக்கும், அந்த சந்தோஷம் இருக்க தானே செய்யும் அவருக்கு, அது இருக்கும், பெருசாக காட்டிக்க மாட்டார், ஷேர் பண்ணிக்கிறது இல்லையா சார், அதில் எது ஷேர் பண்ணிக்க மாட்டார் அவர். ஆ சரி சரி சரி, ஓகே ஓகே. எங்கள் அப்பா எப்பவுமே அப்படி தான் சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு வரீங்கல்ல சார், உங்களுக்கு இந்த படிப்பு பற்றியும் நான் வந்துட்டு பேசலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு பிடிக்காத சப்ஜெக்ட்னா நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க? மேத்தமேட்டிக்ஸ் ஃபேவரட்டா சார்? அது ஃபேவரெட் தான், ஒரு லெவலுக்கு மேலே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னால மண்டை காஞ்சிரும் தலைவா. இந்த கேல்குலஸ் எவன் கண்டுபிடிச்சானே தெரியலன்னு ஒரு கோவம் வரும் அந்த டைமில். ஸோ பட் ஏன் யூ ஹேவ் டு கோ த்ரூ தட் சார். பட் ஆனால் இது கரெக்டானு தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன் சார், கேமராவில் கூட வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் மோஸ்ட் அதுதான் சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு, ஆனால் அதை நீங்கள் அது மனசுக்குள்ளே ஏற்றுற வரைக்கும் அதில் ஒரு கஷ்டம் இருக்கும் பாருங்கள், அதான் அது எல்லாரும் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கேமரா ஒர்க்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு கணக்கு இருக்குது, அதுலேயும் வந்துட்டு ஒரு மேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால 16 256 நம்ம டக்குன்னு சொல்லிடலாங்க அது, ஆனால் அது 16 வாய்ப்பாடு சொல்லணும் இல்லை, அதை அந்த ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும்ல, அது நீங்கள் எந்த காலத்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கேட்டு பாருங்கள், அந்த காலத்து ஸ்டூடெண்ட் தான் சரி இப்போ படிக்கிறேன்னு கேட்டு, அந்த கோயிங் த்ரூ ப்ராசஸ் இருக்குல்ல அது டஃப் டாஸ்க்கு தான் அது. ஸோ அது நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபார்முலாஸ் மட்டும்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எல்லாம் அந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்தது, எங்கே வருது, இப்படி ஒரு கேள்வி நமக்குள்ளே தோணும், அது அது எப்படி அப்படின்ட்டு. சூப்பர் சார்,